சிந்திச்ச வந்து மிகப்பெரிய ஒரு துன்பத்துல இது மிகப்பெரிய துன்பமா இருக்கு. அதனால இப்ப இஸ்லாம் வந்து ஒரு இனிய மார்க்கம், இது மனித நேயத்துடைய உச்சகட்டம், அது வந்து உண்மை, அது வந்து உண்மைதான், அதுல வந்து சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் சமூகம் வந்து இதை முதல்ல விட்டு கொடுக்கணுமா வேண்டாமா? அதாவது இப்ப யாரு முதல்ல விட்டு கொடுக்கறது? அதுக்கு இப்ப ஒரு வீட்டுல வந்து இப்ப நாலு அண்ணன் தம்பி இருந்தாங்களோ, யாரு வந்து பக்குவப்பட்டவங்களோ, யாரு வந்து முதிர்ச்சி அடைஞ்சவங்களோ, யாரு வந்து அனுபவத்துல வந்து சிறந்து விளங்குறாங்களோ, அவங்கதான் வந்து ஒரு ஒரு கடைசி பையனுக்கோ இல்லாட்டி ஒரு ஒண்ணு மரியாதை தம்பியோ ஒரு குற்றம் செஞ்சுட்டா பொறுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து அந்த பக்குவப்பட்ட ஒரு மூத்த குடும்ப உறுப்பினருக்கு தான் உண்டு. மூத்த குடும்ப உறுப்பினரோ இல்லையோ, ஒரு பக்குவப்பட்டவருக்கு, சப்போஸ் வந்து இந்து சமூக மக்கள் வந்து மூத்த குடும்ப மக்கள் இருந்தா கூட, அதாவது அக்கார்டிங் டு இஸ்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப வந்து அந்த இப்ப வந்து இந்த பக்குவம் இந்த பிரச்சனையில வந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து யார் இப்ப ஒரு இஸ்லாமுக்கு இருக்கா இல்லையா, அதான் என்னுடைய கேள்வி. அதாவது அழகான ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பாபர் மசூதியுடைய பிரச்சனையை தான் கேட்கிறாங்க. இந்த பாபர் மசூதி பிரச்சனை யாருக்குரியதுன்ற ஒரு விவகாரம் வந்துகிட்டு இருக்கு. அந்த விவகாரத்துல பேசாம முஸ்லிம்கள் வந்து நீங்க பண்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறீங்க, நல்ல மார்க்கத்தில் இருக்கிறீங்க, பிரச்சனையை தவிர்ப்பதற்காக வேண்டி விட்டு கொடுத்துடலாமே, விட்டு கொடுத்தா பிரச்சனை இருக்காதுங்கிறத ஒரு அழகான உதவி சொன்னாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிலைப்பாட மனித குலத்துக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பாபர் மசூதி விட்டுறணும். பாபர் மசூதிக்கு மட்டும் சொல்லல, இது என்னுடைய வீடு, எனக்கு சொந்தமான வீடு. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து என் வீட்டை வந்து அபகரிச்சுக்கிறார், உண்மைங்களா, என் வீட்டில் ஒரு ஜான அல்ல ஒரு பகுதி அபகரிச்சுக்கிறார். இஸ்லாம் எனக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதை வந்து அந்த போக்கை நீ ஆதரிக்காத, இதை நீ கட்டுப்பட்டு போனேன்னா ஒவ்வொரு வீட்டையா ஆக்கிரமிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்கிரமிக்கிற ஆட்களுக்கு வந்து அடிமணியக் கூடாது. ஆக்கிரமிக்கன்னு வந்தாங்களே, ஆனால் உன்னுடைய ஒரு எப்படி சொல்றாங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க, முஸ்லீமுக்கு மட்டும் சொல்லல, எல்லா மனித குலத்துக்கும் சொல்லுது மார்க்கம். நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு 1000 ரூபாய் பையில வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அத பறிக்கலுக்கு வரலாம், இந்த கொடுத்துட்டு போயிடக்கூடாது. ஃபைட் பண்ணி அவன் செத்தால் நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லுது. இப்படி ஒரு 4 பேர் உண்டாயிட்டார்களே, ஆனால் குற்றம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு ஏன் அந்த திருட்டுகள் பெருகுது பாருங்களேன், திருடனை எதிர்த்து ஃபைட் பண்ணணும் பயப்படுறோம், கத்தி வச்சிருப்பான், குத்திர வாங்குறதுக்கான இந்த பீரோசாவி, இந்த நகை, இந்த வளையல் என்ற ரேஞ்சுக்கு நம்ம போறதுனாலதான் இது பண்றான். திருட போற இடத்துல அடிப்பானுவோ உதவாங்க வேண்டியிருக்கு. நீ பாத்திருக்கீங்க பிரயாணத்துல, ஒரு 65 பாசஞ்சர் போறான், 2 பேர் கத்தி எடுத்துட்டு வர்றான், எல்லாம் எந்திரி, எல்லாம் எந்திரிக்கிறான், எல்லாம் சட்டை கட்டி போடு போடுறான், கழுத்து உள்ள கழட்டு, 65 பேர் ஒரு கோழி அமுக்கணும், அமுக்க வேண்டியான அமுக்க மாட்டேங்கிறோம். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அடக்குமுறையாக செய்ய வந்தார்களேயானால் சொந்த சொத்தா இருந்தாலும், அது இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும், விட்டு நம்மளா கொடுக்கறது வேற, எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். என் இடத்த பக்கத்து வீட்டு கஷ்டப்படுறா நீங்க வச்சுக்கிறீங்க, அது வேற விஷயம். பறிக்க வர்றாரு அதை கொடுக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இது இஸ்லாத்துடைய அடிப்படையான வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாத்துக்குள்ள கோட்பாடு. அதை விட நம்ம பார்க்க வேண்டியது தெரியுமா, நாம் ஒரு நாட்டில் வாழ்கிறோம், நம்ம ஒரு நாட்டில் வாழ்றோம், எந்த நாட்டில் வாழ்றோமோ அந்த நாட்டுக்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி தீர்த்துக் கொள்வதற்கு 1000 வழிமுறைகள் இருக்குது. அந்த சட்டத்துக்கு எல்லாரும் கட்டுப்படுவோங்கிற ஒரு மனநிலை வந்துட்டா பிரச்சனை தீந்துருமா இல்லையா? உடனே தீந்துரும், ஒரு நிமிஷம் ஒரு விவகாரமே இல்ல. இப்ப பாபர் மசூதி சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒன்று நடக்கல, மதச்சார்பற்ற ஆட்சி தான் நடக்குது. அப்ப வந்து அந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்ட நீதிபதிகள் தான் சீட்டில் உட்கார்ந்துருக்க போறாங்க. அந்த நீதிபதிகள் இந்த நாட்டின் சட்டப்படி விசாரித்து அது உங்களுக்கு உள்ளது இல்லை என்று சொன்னால் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயார், நாங்கள் உடனே கட்டுப்படுவோம் என்று பாபர் மசூதி கமிட்டிக்காரங்க சொல்லிட்டாங்க, விட்டுக் கொடுத்துட்டாங்க. என்ன விட்டுக் கொடுக்குறாங்க, எங்களுக்கு உள்ளது இல்லைன்னு சொல்லிருங்க, பிரச்சனை கலப்ப மாட்டோம், 400 வருஷமா வச்சிருந்தோம்னா பேச மாட்டோம், நீதிமன்றம் அதை சொல்லட்டும், எஸ்ங்கிறாங்க, முடிஞ்சு போச்சா. அவனும் தரப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க முடியாது, நாங்க நினைக்கிறது நீதிமன்றம் சொல்லணும். இப்படி ஒரு போக்கு எங்க ஒண்டி விட நீங்க பார்க்கணும். நீங்க இதை வந்து நீங்க லேசா விட்டுக் கொடுத்தல் என்று எடுத்துக்கொண்டீர்களேயானால், நம்ம நினைத்தோமையானால் நீதிமன்றத்தை மீறி ஒரு 1000 பேர் சேர்ந்தா என்ன வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு பாடத்தை உலகத்துக்கு கொடுக்கணும், கொடுக்காத நிறைய தப்புகள் செய்ய தூண்டுமா தூண்டாது, நம்ம கூட்டம் சேர்ந்தவங்க கோர்ட்ல ஒண்ணும் செய்யாதா, கூட்டம் சேர்ந்தவங்க சட்டமா ஒண்ணும் செய்யாது என்ற எண்ணம் நாட்டுக்கு உருவானால் அது நன்மை பயக்குமா?
போய் ஒண்ணு வேணாம நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு அது விட்டு கொடுத்தல் தானே. முஸ்லீம்கள் அப்ப இருந்து சொல்றாங்க இடிக்க முந்தின்னு சொன்னாங்க, இடிச்ச பிறகு சொன்னாங்க பாபர் இடிச்சுட்டானா கட்டிட்டானா, அது பொய் தான் நீங்க சொல்றீங்க, உண்மைன்னு வச்சுக்கிறோம். கோர்ட்டு சொல்லட்டும், கோர்ட்டு சொல்லட்டும்பா, கோர்ட்டுல அவங்க அவங்க அப்படி சொன்னா கொடுத்துருவோம். இத வந்து அப்பவும் இப்பவும் சொல்றோமா இல்லையா? அப்படி விட்டு கொடுத்தல் முஸ்லீம் சைட்ல இருக்கத்தான் செய்யுது. இப்பவும் விட்டு கொடுப்பாங்க முஸ்லீம்ஸ் என்ன, பாபர் மசூதி கமிட்டி தான், பாபர் மசூதிக்கு என்று ஒரு கமிட்டி இருக்கிறது, அந்த வழக்கம் அவங்க நடத்திட்டு இருக்காங்க, அவர்கள் அந்த டிரஸ்டி உரிமையாளர்களா இருக்கிறாங்க. அதுல கூட நீங்க கவனிக்கணும், இது பாபர் மசூதி கமிட்டி தான் பாபர் மசூதி எடுத்துக்கிட்டு இருக்குது, முஸ்லீம் லீக் போய் அங்க வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கல, வேற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போய் அங்க போய் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கல, அவங்க பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராம ஜென்மபூமிக்கு ஒரு டிரஸ்ட் இருக்கு, அவங்கள்ட்ட விட்டு இருந்தா பிரச்சனை இருந்து போயிருக்க. இதுல வேற வேற இடத்துல இருந்து போய் அரசியல் சக்தி எல்லாம் அவங்களை தூண்டி விடும் பொழுதுதான் அந்த மாதிரியான தேவையற்ற பிரச்சனை எல்லாம் வருது. இப்ப ஏன் இது நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம நாட்டுடைய நீதிமன்றத்துக்கு என் கட்டுப்பாடு என்ன, எல்லாரும் அதை விட விட்டு கொடுத்தல் என்ன இருக்குது? எங்களுக்கு உள்ளது இல்லைன்னா நாங்க விட்டு கொடுக்குறோம், உங்களுக்கு உள்ளது இல்லைன்னா நீங்க விட்டு கொடுக்கணும். முடிஞ்சு போதா கதை, நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா? இதுதான் இதுதான் இஸ்லாம் நாங்க சொல்லக்கூடியது. எல்லாம் கோர்ட்டு கட்டுப்படுவோங்கிற அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதுங்க. நமக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கிட்டாதான் நாடு உருப்படியா இருக்கும். நமக்கு மேல நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தேசபக்திங்கிறது அதான், தேசபக்திங்கிறது மண்ணை நேசிக்கிறது அல்ல, தேசபக்தி சட்டத்தை நேசிக்கிறது தான், அரசியல் சாசனத்தை நேசிக்கிறோமே அதுக்கு பேர் தான் தேசபக்தி. மண் இன்னைக்கு இவ்வளவு இருக்கு, நாளைக்கு பெருசா போகும், நாளைக்கு சின்னதா போகும். நேற்று இந்தியா வேற, இன்னைக்கு இந்தியா வேற, இந்திரா காந்தி காலத்துல இருந்த இந்தியா வேற, இப்ப உள்ள இந்தியா வேற, இப்ப உள்ள இந்தியாவில் கட்சித்தீவு இல்ல, இந்திரா காந்தி காலத்துல கட்சித்தீவும் சேர்ந்த இந்தியா, இந்தியாங்கிற நிலப்பரப்பு மாறும் கூடும் நாளை குறையும், நம்மளே ரெண்டா பிரிச்சுட்டு போறோம் அல்ல இன்னொரு நாட்டுக்கு நம்ம சேருவோம், அதெல்லாம் பிரச்சனை, சட்டம் தான் பிரச்சனை. நாடு என்பது இந்தியாவின் அரசியல் சாசனம், அதை நம்ம எல்லாருமா சேர்ந்து உருவாக்கி சுதந்திரம் அடையும் பொழுது நமக்கு நாமே வழங்கி கொண்ட அரசியல் சாசன புத்தகத்தின்படி நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும். இது ஏன் போட்டு சண்டை போடுறீங்க எல்லாரும், கோர்ட்ல விட்டு ஒதுக்கிக்கும் எல்லாரும் இதை வந்து செய்வோம், இதுக்கு மேல என்ன இருக்குங்கிற அழகான வழி இருக்குது. கோர்ட்டுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி விட்டு கொடுக்கலாமா நான் கேட்கிறேன், கோர்ட்டு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்ல விட்டு கொடுத்தா என்ன ஆகும்? கோர்ட்டை மீறி ஒன்னும் செய்வாங்க, ஒவ்வொரு பல இனத்துக்கு மத்தியில் அது மாதிரி சண்டை வரும். ஒரு ஊர்ல ஒரு சமுதாயம் ஜாஸ்தி இருப்பாங்க, இன்னொரு ஜாதி கம்மியா இருப்பாங்க, ஜாஸ்தியா இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய சொத்தை அபகரிப்பாங்க, கோர்ட்டு வந்து மெஜாரிட்டிக்கு தலைவணி அப்படின்னு சரியா வருமா? அது இது என்ன முன்மாதிரி நாட்டில் உண்டாக்கும்? சட்டம் ஆளணும், அதான் அதில் உள்ள பிரச்சனை. சட்டம் சொன்னா ஒரு பேச்சு முஸ்லீம் சமுதாயம் பேசாதுங்க, அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க யாரையும் பேச விட மாட்டோம், பாபர் மசூதி கமிட்டியும் பேசாது, கோர்ட்டு சொல்லிட்டான், எல்லாம் வெளியே முஸ்லீம்கள் இல்ல, அது வந்து ராமர் தான் அங்க இருந்தார், அதான் கட்டணும் போ வழியே, அடுத்த நிமிஷம் போயிருவோம், எல்லா முஸ்லீம் ஒரு முஸ்லீம் ஆய திறக்க மாட்டான், கோர்ட்டு சொல்லட்டும்ங்கிறாங்க, அவங்க மாட்டேங்கிறாங்க, இதான் பிரச்சனை. சின்ன விஷயம் இது, கோர்ட்டு கட்டுப்பட்டா ரெண்டு நாள்ல தீரக்கூடிய விஷயம், ரெண்டு செகண்ட்ல தீரக்கூடிய விஷயம், ஒரு தீர்ப்பு தான். வாயக ராமடன், என் பேர் சந்தமான டவுன்லைன் இருக்கேங்க, என் பேர் செய்யப்படி, நான் செய்யப்படி கம்பெனில வேலை பாக்குறேன். இது சொல்ல மாதிரி கம்பெனிலாம் அப்படி கிடையாது, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பத்து பேர் அப்பா நிசாகிட்டு இருக்காங்க, நல்லபடியாக நடத்திட்டு இருக்காங்க. இதை என்னுடைய கொஸ்டினை சொல்றேன், அதாவது குரான்ல வந்து எல்லா படைப்பும் மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னீங்க, அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாமே வந்து சைவம் தான் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கறது எந்த குரானையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க அசைவமும் சாப்பிடலாம் சைவமும் சாப்பிடலாம், ஆனா இஸ்லாமியர் வந்து பொதுவா சைவத்தை மட்டும் அசைவத்தை மட்டும் நல்லா சாப்பிட்டு உடம்ப மட்டும் வளர்த்துக்கிட்டாங்களே ஒழிய உள்ளத்தை பக்குவப்படுத்த மாட்டாங்க. அசைவத்தை சாப்பிட்டனால நான் தப்புன்னு சொல்ல, அசைவத்தை சாப்பிடும் போது ஏழு முறைக்கு எட்டு முறை தொழணும், அப்பந்தான் மனம் பக்குவப்படும். இல்லைன்னு சொன்னாக்க நீங்க சுதந்திர போராட்டத்தின் போது நீங்க பாத்தீங்கன்னா போதும், மிதவாதம் தீவிரவாதம் இருக்கு, தீவிரவாதத்தில் உள்ளவங்க அவ்வளவு பேரும் அசைவத்தை தான் விரும்பியிருக்காங்க, மிதவாதத்தில் உள்ளவங்க தான் சைவத்தை தான் விரும்பியிருக்காங்க, சைவத்தில் உள்ளவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க, அது உண்மை. அதனால இந்த உங்களுடைய இஸ்லாமிய அதிபடி எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. உங்க பகுதியில இந்த வாஞ்சிநாதன் ஒருத்தர் இருந்தாரு, ஆஸ்துரையை சுத்தி கொண்டாரு சுதந்திர போராட்டத்தில், அவர் சைவமா அசைவமா? அவரு சைவம் தானே, அவரு ஐயர் தானே, அவரு அதாவது சைவ தீவிரவாதத்தில் போறதுக்கு உணவு காரணம் இல்ல, உங்க ஊர் வாஞ்சிநாதரே காரணமா இருக்காரு மணியாச்சி, அப்ப அது காரணம் கிடையாது. அதாவது உணர்வுகள் பக்குவ உணவு தீர்மானிக்காதுங்க. எத்தனை பேர் நம்ம பாக்குறோம் அசைவத்தை நல்லா சாப்பிடும், உண்ணானும் ஒரு கோழையா இருப்பான் அப்படிப்பட்ட பாக்குறோம், ஒரு சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, வெறும் பழைய சோத்தை மட்டும் நின்று வெங்காயத்தை கடிச்சிட்டு போவான், அவங்ககிட்ட எவ்வளவு வீரம் இருக்கிறத பாக்குறோம், உணவு அதை தீர்மானிக்காது.
தீவிரவாதத்துக்கு காரணம் இல்லை. பக்குவப்படுத்துற அவங்களுக்கு கொடுக்கிற பயிற்சி, அவங்களுக்கு கொடுக்கிற போதனைகள் தான் அது காரணமா இருக்குமே தவிர, உணவு நாளையெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், அமெரிக்கா வேலை நாடுகள்லாம் இருந்துட்டீங்கன்னா 90% அசைவம் தான் சாப்பிடுறாங்க. எல்லா ஃபுட்ஸுமே அப்படிதான் இருக்குது. சைனாவெல்லாம் அப்படிதான் இருக்குது. அவன் என்ன தீவிரவாதத்துல போயிட்டு இருக்கான், அவன் உணவை சாப்பிடும் பொழுது ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க, எப்படிதான் போகணும் பக்குவப்படுத்தினு. பக்குவப்படுத்திட்டா உணவு ஒன்று இருக்காது. ஆனா நீங்க சொல்ற ஒன்றை நான் ஒத்துக்கொள்வேன். எங்களுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, துளுக்கம் தின்னு கட்டான். பழமொழி செட்டி சேர்த்து கட்டான், துளுக்கம் தின்னு கட்டான்னு சொல்லுவாங்க. செட்டி யார் திங்காம சேர்த்து சேர்த்து வச்சு கெட்டு போயிடுவாராம். இவன் திண்டு திண்டே அழைச்சிடுவாங்கிறது இருக்க, சாப்பாட்டுக்கு லிமிட்டுக்கு மேல முக்கியத்துவம் கொடுக்கறாங்க என்பது உண்மையா தான் இருக்குது. இப்படி விமர்சிக்கிற அளவுக்கு இருக்க கூடாது, கொஞ்சம் மாத்திக்கிறேங்க, ஒரு அளவா கொடுங்க. 27 வாங்க.